ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கான்ஃபிகரிங் டொமைன் நேம்ஸில் வந்து நம்ம கடைசியாக வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட் பற்றி பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து நம்ம ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எக்ஸ் ரெக்கார்ட், சிஎன்எம் ரெக்கார்ட், டெக்ஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் எஸ்ஆர்வி ரெக்கார்டு. ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். So confirming ownership of your domain. நம்ம ஆஃபீஸ் 365 டெனண்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்பெனியோட டொமைனை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறப்ப ஆஃபீஸ் 365 என்ன பண்ணோன்னா டிஎன்எஸ் ரெக்கார்டை ரெண்டு வகையை ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃபீஸ் 365 என்ன பண்ண, மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணும், நம்மளுக்காக எல்லா ரெக்கார்டையும் என்ன பண்ண, போய் டிஎன்எஸ் ஆட் பண்ணோம், இல்லாட்டி நம்ம மேனுவலாக பண்ணோம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கோடாடிக்கு இடையே டைப் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட டொமைன் எடுத்துன்னு போயிட்டு ஆஃபீஸ் 365 டெனண்ட்டில் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, உங்களை கோடாடி லாகின் பண்ணி கடைசியாக கொடுத்தீங்கன்னு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக கோடாடி அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி போயிட்டு அதில் போய்ட்டு டிஎன்எஸில் போயிட்டு ஆஃபீஸ் 365 தேவைப்படுற எல்லா ரெக்கார்டு, எக்ஸ்சேஞ்ச் ரெக்கார்டு, மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ரெக்கார்டு, ஸ்கை ஃபார் பிஸ்னஸ், டீம்ஸ் ரெக்கார்டு, இது எல்லா ரெக்கார்டும் என்ன பண்ணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு டிஎன்எஸில் ஆட் பண்ணி விட்ருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த டொமைன் வந்து நம்மளுக்கு தான் ஓனர்ஷிப், நம்ம தான் ஓனர் அப்படின்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ரெக்கார்டு என்ன பண்ணும், உங்களுக்கு ஆஃபீஸ் 365 டெனர்ட்ட க்ரியேட் ஆகும். அந்த டெக்ஸ்ட் ரெக்கார்டு எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் உங்களோட டிஎன்எஸ் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் யார், கோட்வாடி இல்லை தேர்ட் பார்ட்டி வெண்டர்னு பார்த்துட்டு அவங்களோட சைட்டை போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு அதோட டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு இந்த டெக்ஸ்ட் ரெக்கார்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, உங்கள் டொமைன் எங்கே இருக்கா, இந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்களை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ண, இந்த டொமைன் உங்களுக்கு தான் சொந்த அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃபீஸ் 365 நீங்கள் என்ன பண்ணீங்க, செட்டிங்ஸு டொமைன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒன்று என்ன பண்ண, உங்களுக்கு டொமைன்ஸ் காட்டும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த டிஎன்எஸ் ரெக்கார்டு எல்லாமே காட்டும். அந்த டிஎன்எஸ் ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிட்டு போய்ட்டு நீங்கள் உங்களை டிஎன்எஸ் எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்கிட்ட போய்ட்டு லாகினில் போய்ட்டு அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் ரெண்டு வகையில் பண்ணுவோம், ஒன்று மேனுவலாக பண்ணால், இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா கோடாடி வழியும் பண்ணலாம், மேனுவல் அப்படின்னா டெக்ஸ்ட் ரெக்கார்டு ஆட் பண்ணி அது மூலிமா என்ன பண்ணுவாங்கண்ணா பண்ணலாம். ஸோ என்னென்ன ரெக்கார்டு வரும்னு வேணும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டு டிஎன்எஸ் ரெக்கார்டு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ரெக்கார்டு, எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் டிஎன்எஸ் ரெக்கார்டு இருக்குது, ஸ்கை ஃபார் பிஸ்னஸ் இது டீம்ஸ்னு சொல்லலாம். ஸ்கை ஃபார் பிஸ்னஸ் நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணால் கூட அதே பண்ணலாம், அந்த ரெக்கார்டு ஃபுல்லாமே அப்படியே தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ண, உங்களுக்கு ஸ்கை ஃபார் பிஸ்னஸ் இருக்கிற நிறையா ரெக்கார்டாக நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, உங்களோட லேப்டாப்பு மொபைல் டிவைஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் 365 நீங்கள் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிவைஸில் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் போய்ட்டு உங்களோட ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட்டை லாகின் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, உங்களுக்கு லாகின் ஆகும். சிங்கிள் சைன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். வெப் பேஜில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, போட்டோ ஆஃபீஸ் .com குத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைன்இன் ஆகும். நீங்கள் என்ன பண்ண, உங்களோட ஆஃபீஸ் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் 0365 அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லேப்டாப்பில் லாகின் பண்ணிக்கலாம். ஒன் ட்ரைவ் ஆட்டோமேட்டிக் சிங்க் ஆகும். எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், அவுட்லுக் எல்லாமே என்ன பண்ண, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பன் ஆகும். அதுக்கு என்ன பண்ண, உங்களோட டிவைஸை நீங்கள் என்ரோல் பண்ணுற, ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிஎன்எஸ் ரெக்கார்டு தேவைப்படும். அந்த ரெக்கார்டு என்ன பண்ண, உங்களுக்கு இது நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ரெக்கார்டில் கொஞ்சம் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ரெக்கார்டு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ரெக்கார்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எம்எக்ஸ் ரெக்கார்டு. இந்த எம்எக்ஸ் ரெக்கார்டை தான் என்ன பண்ணும், உங்களுக்கு மெயில் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லும். நீங்கள் அவுட்லுக் என்ன பண்ணீங்க, நீங்கள் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க, மெயில் சென்ட் பண்ணிங்க, மெயிலில் எங்கே போவோம், உங்களுக்கு மெயில் சர்வர் போவோம். அதே நீங்கள் க்ளவுடு O365 எங்கே போகணும்னா உங்களுக்கு production.outlook.com போவோம். இதுதான் எம்எக்ஸ் ரெக்கார்டு. ஸோ எம்எக்ஸ் ரெக்கார்டு எங்கே மெயில் போகணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லும், உங்களுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ரெக்கார்டு நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ரெக்கார்ட், டெக்ஸ்ட் ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, சென்டர் பாலிசி ஃப்ரேம் ஒர்க். இந்த ரெக்கார்டு என்ன சொல்லு அப்படின்னா மெயில் எங்கேருந்து வந்தால்
உங்களுக்கு செக்யூராக இருக்குது, ஒரிஜினல் மெயிலு ஓகேங்களா, ஆத்தன்டிகேட்டட் மெயில் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுங்க. இது செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ரெக்கார்டு மூலமே என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா, ஸ்பேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகணும். தேர்ட் பார்ட்டி என்ன பண்ண ஹேக்கர்ஸ் யாரோ மெயில் அமைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வர மெயில்ஸ் ஸ்பேம் மெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு ஃபிஷிங் மெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். நீங்கள் ஒரு மெயில் உள்ளார இல்லை இன்கமிங் உள்ளே வருது அப்படின்னு மெயில் பாக்ஸுக்குள்ளே வருது அப்படின்னா அது ஜெனுயின் மெயிலா, ஆத்தன்டிகேட்டட் மெயிலா, இல்லை ஸ்பூஃபிங் மெயிலா, ஸ்பேம் மெயிலா அப்படின்னு என்ன பண்ணுங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதுக்கு வந்து நம்ம எஸ்பிஎஃப் ரெக்கார்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிஎம் ரெக்கார்டு, இந்த ஆட்டோ டிஸ்கவர் ரெக்கார்டு எதுக்கு அப்படின்னா அவுட்லுக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவுட்லுக்கு என்ன பண்ணால் அந்த யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போதும், உங்களோட இமெயில் ஐடி மட்டும் கொடுத்தா போதும், அது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு க்ளவுடில் போயிட்டு ஓத்ரி ஸ்கிரிப்டில் போயிட்டு உங்களோட யூசர் செட்டிங்ஸ் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி உங்களை மெயில் பாக்ஸை கன்ஃபிக் பண்ணிடும். இந்த யூசர் செட்டிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு ஆட்டோ டிஸ்கவர் யூஸ் பண்ணுறது. இந்த மூணு ரெக்கார்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஎன்எஸில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டே ஃபார் பிஸ்னஸ், இது வந்து டீம்ஸ் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சீனம் ரெக்கார்டும் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்ஆர்வி ரெக்கார்டும் இருக்குது. சரி, சீனம் ரெக்கார்டு அப்படின்னா ஆட்டோ டிஸ்கவர் ரெக்கார்டு, இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ஆப்ஸில் இருக்குது, அது என்ன பண்ணும் உங்களுக்கு டீம்ஸு ஸ்கை ஃபார் பிஸ்னஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது அதேமாதிரி எஸ்ஆர்வி ரெக்கார்டு இருக்குது, இது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டீம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணால் அவைலபிள், மீட்டிங்கு, பிஸி அப்படின்னு நிறைய அந்த ப்ரெசன்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது உங்களுக்கு. அந்த ஓகே யூசரோட ப்ரெசன்ஸ் ஸ்டேட்டஸை, அவர் பிஸியாக இருக்காரா, அவையில் இருக்காரா, ஆன் த காலில் இருக்காரா, மூட்டிங்கில் இருக்காரா அப்படின்ட்டு இந்த ப்ரெசன்ஸ் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எப்படி டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த எஸ்ஆர் ரெக்கார்டு வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுது டிடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இது மூலியமாக தான் வருது. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க நீங்களே என்ன பண்ணா டீம்ஸில் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு வெளியே கம்பெனி எதாவது இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி இருக்க எம்ப்ளாயும் நீங்கள் என்ன பண்ணலாம் சேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக இந்த எஸ்ஆர் ரெக்கார்டு யூஸ் ஆகும். அடிஷன் ரெக்கார்டில் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஓஐடின்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெக்கார்டு நீங்கள் இருக்குன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அது இருந்தால் உங்களுக்கு ஆக்டிவேஷன் இஷ்யூ வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், இது மொத்தம் ரெண்டு ரெக்கார்டு இருக்குது, என்டர்பிரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், என்டர்பிரைஸ் என்ரோல்மெண்ட். ஸோ என்டர்பிரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா மொபைல் டிவைஸ், லேப்டாப்பு இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா க்ளவுடில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கு வந்து இந்த ரெக்கார்டு யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட்டு, இந்த ரெக்கார்டு இருக்குது, இதுவும் என்ன பண்ண உங்களுக்கு என்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் ஆகும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட்டுக்கு அப்படின்னா என்ரோல்மெண்ட் என்பது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ப்ராசஸ். என்ரோல்மெண்ட் என்ன பண்ணீங்க உங்களோட லேப்டாப்பு மொபைலை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க, ரிஜிஸ்டர் பண்ண என்ன பண்ண உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸ் எங்கே போய் ரிஜிஸ்டர் ஆகும், அசூரியடி ரிஜிஸ்டர் ஆகும், மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரூவில் ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரூவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசி இருக்குது, கம்பெனி பாலிசியில் இருக்குது உங்களுக்கு, அந்த பாலிசியில் உங்களுக்கு நம்ம உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அப்ளை ஆகும். இந்த டோட்டல் ப்ராசஸ் தான் உங்களுக்கு என்ரோல்மெண்ட்டு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களோட டிவைஸில் போய் ஆட் பண்ணுறது தான். நீங்கள் உங்களோட டிவைஸ் லேப்டாப் மொபைல் டிவைஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் வச்சுட்டிங்கன்னா செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அக்கௌண்ட்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா அதில் போய் பார்த்திங்கன்னா ஆக்சஸ் ஒர்க் ஆகிற ஸ்கூல் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க உங்களோட ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இது ரிஜிஸ்ட்ரேஷன். என்ரோல்மெண்ட் என்பது ஹோல் ப்ராசஸ், அசூரியில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இன்டர்னல் ரிஜிஸ்டர் பண்ணுறது, கம்பெனி பாலிசி அப்ளை பண்ணுறது. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு என்ரோல்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட், சாரி டொமைன் மேனேஜ்மெண்ட். ஸோ டொமைன் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா நீங்கள் ரெண்டு வகையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ண உங்களோட டிஎன்எஸை மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்படின்னா நீங்கள் உங்களோட டிஎன்எஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கிடையாது, என்னோட கம்பெனி ஒன்று இருக்குது arundeksolution.com, இதுதான் டொமைன் அப்படின்னா அந்த டொமைன் மேனேஜர் டிஎன்எஸ், இந்த டொமைனோட டிஎன்எஸ் ரெக்கார்டில் யார் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நான் O36 ஃபில்லே கொடுத்துடலாம். O36 மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு இது எனக்கு டிஎன்எஸ்ஸு அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். புது புது ரெக்கார்டு வந்துச்சு அதுக்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கிறோம், பழைய ரெக்கார்டில் ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஒரு ஆப்ஷன். அது இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா என்னோட இதுமே நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா O365 மைக்ரோசாஃப்ட் உங்களோட டொமைனை மேனேஜ் பண்ண அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட டொமைனை மைக்ரோசாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா உங்களோட டொமைன் நீங்கள் என்ன பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லாட்டி அது என்ன பண்ணும் உங்களுக்கு நேம் சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் உங்களோட டொமைன்ஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் நேம் சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ரெக்கார்டு வழியை நீங்கள் என்ன பண்ணால் செட்டப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் நேம் சர்வர் பார்த்திங்க அப்படின்னா NS1 BDM டாட் மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன் டாட் காம் NS2 டாட் BDM டாட் மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன் டாட் காம் இந்த ரெண்டுமே NS நேம் சர்வர் ரெக்கார்டு. உங்களோட டொமைனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெண்டு ரெக்கார்டு கொடுத்துருங்க அப்படின்னா உங்களோட டொமைனுக்கு வர எல்லா ரெக்வஸ்ட் எங்கே வரும், மைக்ரோசாஃப்ட் டிஎன்எஸ்க்கு வந்துடும். ஸோ உங்களோட டொமைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஏற்கனவே உங்களோட டொமைன் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்குது, நீங்கள் எனக்கு வேண்டாம் எனக்கு வெளியே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட்லேருந்து என்ன பண்ணலாம், உங்களோட டொமைன் ரிமூவ் பண்ணி வெளியே கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டொமைன் என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் 0365 டெனான்ட்ட போய்ட்டு நீங்கள் 10 இதே பண்ணலாம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க 900 டொமைன் வரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 900 டொமைன் வரை நீங்கள் என்ன பண்ண ஆட் பண்ணால் எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எது உங்களுக்கு ஒன்று ப்ரைமரி டொமைனோ அது மட்டும் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், மற்ற டொமைனில் அன்ரிஜிஸ்டர்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் டொமைன் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அன்ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்கள் டெஸ்ட் லேபுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் டெமோ டொமைனில் நீங்கள் நிறைய ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க டெஸ்டிங்காக, அதெல்லாம் ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது காசு உங்களுக்கு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணது மட்டும் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரிஜிஸ்டர் பண்ணது தான் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 60 நாள் நீங்கள் உங்கள் டொமைன் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், 60 நாள் கழிச்சு தான் நீங்கள் உங்களோட டொமைனை மைக்ரோசாஃப்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து போய்ட்டு வெளியே வைக்க முடியும்.